நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்லக்குமார் பேசுகிறேன். இது செல்வக்குமாரின் அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 ஏப்ரல் 29 வெள்ளிக்கிழமை அதிகாலை பதிவு. நேற்று கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் கனமழை இடியுடன் பொழிந்தது. காற்றுடன் குறிப்பாக குழித்துறை, களியக்காவிளை, கொள்ளங்கோடு மற்றும் திருவனந்தபுரத்தை ஒட்டியுள்ள, அதாவது கேரள எல்லையை ஒட்டியுள்ள கன்னியாகுமரி மாவட்ட பகுதியில் நல்ல மழை பொழிந்தது. இன்றைய பொறுத்தவரைக்கும் மீண்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தோட இதே மேற்கு பகுதியிலையும் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, இன்னும் சொல்லப்போனால் மேற்கு ஓர மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, அதாவது பேச்சுப்பாறை பாபநாசம் இடைப்பட்ட பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, அகத்திய மலைப்பகுதி, இன்றைக்கும் மழை வாய்ப்பு உண்டு. அதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தோட கேரள எல்லையோரப் பகுதிகளிலையும் மழை வாய்ப்பு உண்டு. இன்றைக்கும் இன்றைக்கு 29ஆம் தேதி மாலை இரவு இந்த இடத்தில் மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டத்தின் வரை உள்ள ஏதேனும் ஓரிடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கு, உறுதி இல்லை. ஆனால் நாளையிலிருந்தே மழை வாய்ப்பு தொடங்குகிறது. வெப்பச்சலன இடிமழை, கேரளாவில் தொடங்கி இருக்கக்கூடிய வெப்பச்சலன இடிமழை நாளை 30ஆம் தேதியே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மேற்கு ஓரத்திற்கு வர வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. நாளை 30ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, தேனி மாவட்டத்தின் முல்லை பெரியாறு தேக்கடி பகுதி, போடிமெட்டு பகுதி, அதேபோல் கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழக விவசாயிகளின் ஏலக்காய் சாகுபடி பகுதி, இடுக்கி அணைக்கட்டு பகுதி, இங்கெல்லாம் வால்பாறை பகுதி, மூணாறு பகுதி, அதேபோல் கொடைக்கானல் மலையோட மேற்கு பகுதி, கேரள எல்லையோர திண்டுக்கல் மாவட்ட கேரள எல்லையோர பகுதி, திருப்பூர் மாவட்ட திண்டுக்கல் மாவட்ட இணையும் பகுதி கேரள எல்லையோர பகுதி, அதாவது மறையூர் கொடைக்கானல் இடைப்பட்ட பகுதி, மேலும் அமராவதி நீர்பிடிப்பு பகுதி, மறையூர் பகுதி, திருமூர்த்தி மற்றும் பஞ்சலிங்க அருவி பகுதி கூட நாளைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது. திருமூர்த்தி, அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதியிலேயே மழை வாய்ப்பு தெரிகிறது மாலை இரவு நேரங்களில், மதியத்திற்கு பின். அதேபோல் வால்பாறை பகுதி கண்டிப்பாக இருக்கும். கோயம்புத்தூர் மாவட்ட கேரள எல்லையோர அப்பாஜி குன்றுமதி, அப்பாஜி குன்றுமதி கூட கொஞ்சம் காற்று உள்ளே வந்துடும், கொஞ்சம் வடக்கு பகுதி, அதாவது வெள்ளியங்கிரி அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய தடாகம், மருதமலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதி, அத்திக்கடவு பகுதி, நீலகிரி மாவட்டத்தில் கண்டிப்பாக நாளைக்கு மழை வாய்ப்பு உண்டு. ஏப்ரல் 30 நீலகிரி மாவட்டத்தில் கண்டிப்பாக மழை வாய்ப்பு உண்டு. நாளையிலிருந்து நாளை கண்டிப்பாக மழை ஒரு சில இடங்களில் தொடங்கும் நீலகிரி மாவட்டத்தில். நாளையே கர்நாடக எல்லையோர ஈரோடு மாவட்டம், அதாவது தாளவாடி பர்கூர் இடைப்பட்ட சத்தியமங்கலம் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் தூக்கநாயக்கம் பாளையத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய வனப்பகுதி மலைப்பகுதிகளில், கர்நாடக மைசூர் மற்றும் சாம்ராஜ்நகர் மாண்டியா போன்ற பகுதிகளில் நாளைக்கு இடிமழை உண்டு. இந்த மழைப்பொழிவு கர்நாடக எல்லையோர தமிழக மாவட்டங்களாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வர வாய்ப்பு இருக்கிறது நாளை. ஆனால் தருமபுரி மாவட்டத்திற்கு எல்லையோர பகுதிகளில் கண்டிப்பாக, ஈரோடு மாவட்டத்தோட கர்நாடக எல்லையோர பகுதிகளில் நாளை ஏப்ரல் 30 மழை வாய்ப்பு உண்டு. ஆக நாளை ஏப்ரல் 30 மழை வாய்ப்பு உறுதியாக ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிக்கு உண்டு, வாய்ப்பு தெரிகிறது. மேலும் கர்நாடக கேரள எல்லையோரத்தில் ஆங்காங்கே உண்டு கண்டிப்பாக. அதேபோல் வெப்பச்சலன இடிமழை தமிழகத்தில் உள்ளே கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதியாகிய நத்தம் பகுதி, அதாவது கொடைக்கானல் மலை மறைக்கிறதுனால மேற்கு காற்று வர நுழைய முடியாத, புழுக்கம் அதிகரிக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா இந்த நத்தம் பகுதி, மதுரைக்கு வடக்கே இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்ட பகுதி, இந்த பகுதிக்கு நாளைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது. மே மாதம் 1ஆம் தேதி கண்டிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி,
விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, தேனி மாவட்ட பகுதி, மதுரை மாவட்டத்தின் மேற்கு பகுதி 1ஆம் தேதி. கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே சற்று கூடுதல் பரப்பில், திண்டுக்கல் மாவட்டத்தின் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சற்று கூடுதல் பரப்பில், அதேபோல் திண்டுக்கல் மாவட்ட சமவெளி பகுதிகளில் கூட, அதாவது தாராபுரத்தை ஒட்டியுள்ள திருப்பூர் மாவட்டத்தை ஒட்டியுள்ள திண்டுக்கல் மாவட்டத்திற்கும், திருப்பூர் மாவட்டத்தை ஒட்டியுள்ள கரூர் மாவட்டத்திற்கும், ஈரோடு மாவட்டத்தில் கூடுதல் பரப்பில், கண்டிப்பாக ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி மே 1ஆம் தேதி அந்தியூர், எண்ணமங்கலம், தூக்கநாயக்கம்பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், பவானி சாகருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பன்னாரி மற்றும் தாளவாடி பகுதி எல்லாமே, பர்கூர், மேட்டூர், கொளத்தூர், சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் பகுதி, மேலும் சற்று முன்னேறி மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி முன்னேறி எடப்பாடி, திருச்செங்கோடு, பரமத்தி வேலூர் பகுதிக்கும், கரூர் மாவட்டத்தின் தென்னிலை உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அரவக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நாளை மறுதினம் 1ஆம் தேதி மழை வாய்ப்பு தெரிகிறது. கர்நாடக எல்லையோர மழை சற்று உள்ளே வந்து தேன்கனிக்கோட்டை மற்றும் தருமபுரி வரைக்கும் 1ஆம் தேதி மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது மே 1ஆம் தேதி. மே 2ஆம் தேதி கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி கண்டிப்பாக எல்லா நாளும் உண்டுங்க. தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் உண்டு, அப்புறம் அதனை தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை. நீலகிரி மாவட்டத்திற்கும் வால்பாறைக்கும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் ஆங்காங்கேயும் நாளை முதல் தொடங்கும் வெப்பச்சலன இடிமழை, தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இடிமழை தினசரி மாலை இரவில் ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும். நாளை அதாவது 2ஆம் தேதி மழை பொழிவு பார்த்திங்கன்னா மேலும் உள்ளே முன்னேறி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள், அதனையும் தாண்டி உள் மாவட்டங்களுக்கு வரும். அதாவது 2ஆம் தேதி மழை திருப்பத்தூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, நாற்றாம்பள்ளி பகுதி, மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி அதாவது ஊத்தங்கரை பகுதி, அதனை ஒட்டியுள்ள திருவண்ணாமலை மாவட்டத்தின் செங்கம் பகுதிக்கும் 2ஆம் தேதி 3ஆம் தேதியில் கண்டிப்பாக 4, 5, 6 தேதிகளில் கண்டிப்பாக திருச்சி மாவட்டத்திற்கும் பெரம்பலூர், அரியலூர் அதற்கு முன்பே வாய்ப்புண்டு. 2ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் தேதிக்குள் ஆங்காங்கே உள்ளே வந்து பொழியும். 4ஆம் தேதிக்கு மேல் திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், டெல்டா மாவட்டங்களோட மேற்கு பகுதி, தஞ்சாவூர் மாவட்ட பகுதி, பேராவூரணி பகுதியிலேயே மேற்கு பகுதி அதாவது புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோர பகுதிக்கும், அதேபோல் புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோர தஞ்சை மாவட்ட பகுதிக்கு உண்டு. திருச்சி மாவட்ட எல்லையோர பகுதி, தஞ்சை மாவட்ட பகுதிக்கும் கண்டிப்பாக 4ஆம் தேதிக்கு மேல் உண்டு. 5, 6 தேதிகளிலே டெல்டா மாவட்டத்தின் கிழக்கு கடலோரத்திற்கும் மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் 5, 6 தேதிகளில் அரியலூர் பெரம்பலூர் தாண்டி கடலூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கும், கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிக்கும், திருவண்ணாமலை மாவட்டத்தின் கூடுதல் பகுதிக்கும், இன்னும் சற்று கிழக்கு நோக்கி முன்னேறி செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிக்கும், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிக்கும் வருவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்னென்னா, வரக்கூடிய மே 4ஆம் தேதி வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் சுமத்ரா தீவை ஒட்டி அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி தாழ்வு பகுதியாக மாறி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்து புயலாக மாறி மே 11ஆம் தேதி 10க்கு மேல் 12க்குள் 10னா ஆந்திர பிரதேசம், 11னா ஒரிசா, 12னா மேற்கு வங்கம் வங்கதேசம் நாட்டில், வங்கதேச நாடுனா 12ஆம் தேதி, மேற்கு வங்கம்னாலும் 12ஆம் தேதி, 11ஆம் தேதி, ஒடிசான்னா 11ஆம் தேதி, ஆந்திர பிரதேசம்னாக்க வடக்காந்திர பிரதேசம்னா 10ஆம் தேதிக்கு மேல் 11ஆம் தேதிக்குள் புயலாக கரை கடப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது வடக்கு நோக்கி நகரும் பட்சத்தில் மேற்கு காற்று கூடுதலாக அதாவது மெல்ல நகரும் மேற்கு காற்று சற்று வேகமாக வந்து வெப்பச்சலன இடிமழையை கிழக்கு கடலோரத்திற்கும் வரக்கூடிய 6ஆம் தேதி 5ஆம் தேதிக்கு மேல் 6, 7, 8, 9 தேதிகளில் கொடுப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. முதலில் அது தெற்கு அந்தமானில் இருக்கும் என்பதனால் இலங்கையை சுற்றிக்கு மேற்கு காற்று வரும்,
வடக்கு நோக்கி நகர்ந்த பிறகு, அதாவது ஒடிசா மேற்கு வங்கம் நோக்கி வடக்காந்திர பிரதேசத்துக்கு அப்பால், வடக்காந்திர பிரதேசத்திற்கோ அல்லது ஒடிசாவிற்கோ கரை கடப்ப வாய்ப்பு இருக்கிறது. அதை ஒட்டி அது நகரும் பொழுது காற்றானது மேற்கு காற்று, பாலக்காட்டு கணவாய் காற்று, அது வடமேற்கு வடகிழக்கு திசை நோக்கி நகரும் பொழுது வெப்பச்சலன இடிமழை வட உள் மாவட்டங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு தெரிகிறது. இவையெல்லாம் இப்போ உள்ள வாய்ப்பாக தெரிகிறது. ஆக முதல் கட்ட ஆய்வறிக்கையில் April 30 கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை தொடங்கும். 1ஆம் தேதி கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட எல்லையை தாண்டி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆங்காங்கே இருக்கும். ஆங்காங்கே தான் ஒதுக்கி ஒதுக்கி வெப்பச்சலனமடை. 2ஆம் தேதி அதை தாண்டி அடுத்த மாவட்டமாகிய மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடுத்திருக்கூடிய சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கிடைக்கும். 3-4 தேதிகளிலே திருச்சி வரை முன்னேறி வந்து மழை பொழிவை கொடுக்கும். ஆனால் ஒரு முறை மட்டுமே வந்து பொழியும். கேரளாவிலே உருவாகக்கூடிய மழை மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வந்து சற்று நேரம் பெய்துவிட்டு கலைந்து போகும். அப்படிப்பட்ட மழை தான். ஒதுக்கி ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தில் வந்து பொழிந்து விட்டு போகுமே தவிர, இது காற்றழுத்த தாழ்வுநிலை மழை அல்ல. வெப்பம் தணிந்ததும் நின்றுவிடும். கடுமையாக வெயில் வாட்டும், புழுக்கமாக இருக்கும், அதற்கு பிறகு வெப்பம் தணிந்ததும் நின்றுவிடும். அப்படிப்பட்ட மழை தான் இது. ஆனால் நல்ல மழை சில இடங்களிலே பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. உள் மாவட்டங்களில் தொடர் காற்று குவிதல் காரணமாக நள்ளிரவு வரை கூட சில இடங்களில் மழை பொழிய வாய்ப்பு இருக்கிறது உள் மாவட்டங்களில். ஆனால் கடலோர மாவட்டங்களுக்கு வரும் மழை நீண்ட நேரம் பெய்யாது, உடனடியாக விலகிவிடும். அதுவே போராடி தான் வரும். ஆகவே கடலோர மாவட்டத்திற்கு 4ஆம் தேதிக்கு மேல், 5ஆம் தேதி 6ஆம் தேதி வாக்கில் இருக்கும். உள் மாவட்டங்களுக்கு 2ஆம் தேதிக்கு மேல், டெல்டாவின் மேற்கு ஓரத்திற்கு 4ஆம் தேதிக்கு மேல் வாய்ப்பு இருக்கிறது. வடகடலோரத்திற்கு வங்கக்கடலில் உருவாகக்கூடிய புயல் ஒடிசா கடலோரம் சென்ற பிறகு, வடக்காந்திர கடலோரம் சென்ற பிறகு தென்மேற்கு காற்று வடகிழக்கு திசை நோக்கி, அதாவது பாலக்காடு கணவாயில் நுழையக்கூடிய மேற்கு காற்று வெப்பத்தால் லேசான காற்றை வடகிழக்கு திசை நோக்கி கடத்தி வரும் பொழுது வடகடலோரத்திற்கு வாய்ப்பு தெரிகிறது. ஆனால் வட உள் மாவட்டங்களுக்கு உறுதியாக 5-6 தேதிகளிலே மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது. அதாவது திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கும், புதுச்சேரிக்கு கொஞ்சம் கம்மி வாய்ப்பு இருக்குது ஆனால் உறுதிப்படுத்த முடியல. உள் பகுதிகளுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய 4ஆம் தேதிக்கு மேல், 5, 6, 7, 8 தேதிகளிலே உறுதியாக தெரிகிறது. டெல்டாவிற்கு 4ஆம் தேதிக்கு மேல் 3ஆம் தேதியிலிருந்து எதிர்பார்க்கலாம். திருச்சிக்கு 2ஆம் தேதியிலிருந்து, திருப்பூருக்கு 2ஆம் தேதிக்கு மேல், 1ஆம் தேதியிலிருந்தே, கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு நாளையிலிருந்தே எதிர்பார்க்கலாம். ஆங்காங்கே தென் மாவட்டங்களுக்கு இன்றே கன்னியாகுமரி, நாளையிலிருந்து மேலும் பல மாவட்டங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி. அறிக்கை புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். தெளிவாக தயவுசெய்து புரிந்து கொண்டு விலகுங்கள். புரியாவிட்டால் மீண்டும் கேளுங்கள். தவறுதலாக அடுத்தவரிடம் தவறான தகவலை சொல்லிவிடாதீர். புரியாமல் மீண்டும் மீண்டும் கேட்டு தெளிந்தறிந்து புரிந்து விலகி திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.